மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்கிற விஷயம் எமது உடலுக்கு நன்மை தரும் உணவுகள் தொடர்பாக. நான் உங்கள் அசன் கோபி, பாக்கியம் தேசிய கல்லூரி ஆசிரியர், நவோதயம் கல்வியகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 0551 5163 6101. வாங்கப்போ ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது உடலுக்கு சக்தி வழங்கும் உணவுகள், அதாவது உடலுக்கு சக்தி வழங்கும் உணவுகள். அதில் முதலாவது பார்ப்போம் நாங்கள் சோறு, பாருங்கள் சோறு. அடுத்தது இடியப்பம், என்னது இடியப்பம். அடுத்ததாக பிட்டு, பிட்டுங்களுக்கு உடலுக்கு சக்தி வழங்கும் உணவு. அடுத்ததாக அப்பம். அடுத்ததாக பான். அடுத்ததாக சீனி. அடுத்ததாக தேங்காய். அடுத்ததாக கிழங்கு வகைகள். அடுத்ததாக பனங்கட்டி. அடுத்ததாக குரக்கன் ரொட்டி. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு பாகம், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள், எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள். இவ்வாறான வினாக்கள் பெரும்பாலும் புலமைப்படுத்தல் பரீட்சைக்கு சுற்றாடல் பாகங்களில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை அடிக்கடி பார்த்துக்கொள்ளுங்கள். உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு வகைகள். சரி, முதலாவதாக பால். பால் ஒரு பூரண உணவு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே அது உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்றது. அதே போல் முட்டை, முட்டையும் எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு உணவு. அடுத்ததாக இறைச்சி, இறைச்சியும் உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு உணவு வகை. அடுத்ததாக மீன், மீனும் என்ன எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உணவு. அடுத்ததாக கருவாடு வகைகள், கருவாடு வகைகள். அடுத்ததாக தானிய வகைகளாக காணப்படுகின்ற எங்களுடைய பருப்பு. அடுத்ததாக பயறு, பயறும் தெரியும் உங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள். அதனால தான் சொல்கிறாங்க அதிகமாக தானிய வகைகள் ஒன்று சொல்லி. அடுத்ததாக கடலை. அடுத்ததாக உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் உணவுகள், எங்களுடைய உடலை வந்து நோய் வகைகள் இருந்துச்சுன்னா அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவு வகைகளாக. முதலாவதாக வல்லாரை, அப்போ கீரை வகைகள், பச்சை நிற உணவு கீரை வகைகள் வல்லாரை. அது ஞாபக சக்திக்கு அதிகமாக உதவும். அதே போல் பசளி கீரை வகைகள், பசளிக்கீரை. அடுத்ததாக வெண்டி, வெண்டிக்காய். அடுத்ததாக கரட், என்னது கரட்டும் எங்களுடைய உடலுக்கு தேவையான சக்திகளை வழங்குகின்றது. அடுத்ததாக மாம்பழம், என்னது மாம்பழம். அடுத்ததாக அன்னாசி. அடுத்ததாக என்னது அன்னாசி. அடுத்ததாக வாழைப்பழம், என்னது வாழைப்பழம். அடுத்ததாக தோடம்பழம், தோடம்பழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு புளிப்பு சுவையுடைய ஒரு பானமாக இருக்குது. அதிகமாக விட்டமின் சி காணப்படுது தோடம்பழம். அடுத்ததாக முருங்கைக்கீரை. அடுத்ததாக சிறிய மீன்கள். நன்றி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜூம் வகுப்புகள் நடைபெறுகின்றது. அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண சொன்னால் தரம் 1, 2, 3, 4, 5 ஆகிய மாணவர்களுக்காகவும், விசேடமாக புலமைப்பரிசில் மாணவர்களுக்காக வகுப்புகளும் நடைபெறுகின்றது. உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் என்று சொன்னால் 0551 5163 6101 மூலமாக வாட்ஸ்அப் கொண்டீங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் உங்களுக்கு எங்களுடைய வகுப்புகளில் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். நன்றி மாணவர்களே.